இங்க நீங்க என்ன வேணாலும் வாங்கலாம் புரி 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 விட்டா போதுமே உன் வேலைய காட ஆரம்பிச்சிடுவியே என்ன மாதிரி சுத்துறதுக்கு பதிலா எனக்கு உதவி பண்ணலாம்ல கஸ்டமர் யாரும் வரலமா அதனால எனக்கு போர் அடிச்சிருச்சு அதான் நீ ஒண்ணு கவலைப்படாத செஞ்சன் இன்னும் மதியானம் கூட ஆகல இனிமேதான் இங்க நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க பாரு ஏற்கனவே நிறைய பேர் வந்துட்டு போயிட்டாங்களே அது உண்மைதான் உங்களுக்கு என்னோட வணக்கம் கவலைப்படாதீங்க நாங்க சீக்கிரமா வாடகை கொடுத்துடுறோம் என்ன சொல்றீங்க மணிக்கணும் நீங்க பிரின்சிபல் தானே வணக்கம் சார் வணக்கம் தப்பா புரிஞ்சிக்கிட்டோம் நாங்க எப்பவும் இப்படி தான் கண்டுக்காதீங்க இப்படி எல்லாம் பயப்பட கூடாது இப்படி எல்லாம் பயப்பட கூடாதே சரி நான் உங்க கடைய பார்க்கலாம் தான் வந்தேன் கடையில வியாபாரம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு உண்மையே சொல்லணும்னா இதுவரைக்கும் எதுவும் வித்து போகல லாபம் அதிகமா வரணும்னு எங்க அம்மா எல்லாத்துலயும் லாபம் அதிகமா வச்சிருக்காங்க அதனால கவலைப்படாதீங்க நிச்சயமா வருவாங்க அப்படிதான் நானும் நினைக்கிறேன் இதெல்லாம் செகண்ட் ஹேண்ட் துணிங்களா ஆமா விக்கலனா வேற யாருக்காவது ஃப்ரீயா கொடுத்துட்டு போக வேண்டியதா என்ன பண்றது அம்மா நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் வித்துட்டு நாம போய் சுஷி சாப்பிடலாம் என்னம்மா ஆமா இது ஒரு நல்ல சான்ஸ் இது எப்படி இருக்குன்னு பாருங்க இது நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் மேடம் நான் ஒரு பிரின்சிபல் சின்ன பசங்க துணிய வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் ஆமாலாம் மறந்துட்டேன் இருங்க நான் உங்களுக்கு வேற ஒன்னு குடுக்கறேன் அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நமக்கு கிடைச்ச ஒரே கஸ்டமர் இவர்தான் இவர் ஏதாவது வாங்குற வரைக்கும் இவரை நான் விட போறது இல்ல மீன் பிடிக்க தூண்டில் போட்டா பத்தாது அந்த தூண்டில் முனையில ஒரு இறையும் இருக்கணும் அப்பதான் பிடிக்க முடியும் எப்படி தூண்டில் போடுறதுன்னு காட்டுங்க பாப்போம் சரி நானே சொல்லி குடுக்கறேன் ஒரு நிமிஷம் இங்க வந்து நின்னு பாருங்க நியாயமான மலிவு விலை எங்கேயுமே கிடைக்காத விலை கஸ்டமர் எல்லாம் போயிட்டாங்க எல்லாருமே போயிட்டாங்களே நான் கத்துனது அவ்வளவு மோசமாவா இருந்தது பிரின்சிபல் சார் என்ன இத வச்சுக்கோங்க இத வச்சு உங்க முகத்துல மசாஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க ஸ்கின்னும் மிருதுவாயிடும் உங்க இமேஜும் மாறி போயிடும் நிஜமாவா சொல்றீங்க ஆமா அத வாங்கிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் என்னோட பிளான் வொர்க் அவுட் ஆயிடுச்சு கூப்பிடு ரொம்ப பிஸியா இருக்கேன் நீங்களே கூப்பிட்டுக்கோங்க வியாபாரமே இல்ல இதுல ரெண்டாவது பிரான்ச் வேறியா பாருங்க மக்களே எங்களோட கடையில வந்து பாத்தீங்கன்னா என் தங்கச்சியும் வந்து உட்கார்ந்து இருக்கா அவ மனசுல பாத்தீங்கன்னா அவளுக்கு ரொம்ப போர் அடிக்குது எனக்கும் தான் போர் அடிக்குது ஏன் எதுவுமே விக்க மாட்டேங்குது அம்மா எல்லாத்தையும் விலை குறைச்சு வைங்க சீக்கிரமா வித்துறோம் அதெல்லாம் வேண்டாம் கடையை மூடும் போது கடைசி நேரத்துல டிஸ்கவுண்ட் கொடுப்போம் ஆனா எதுவுமே விக்கலன்னா எல்லாத்தையும் வீட்டுக்கு தூக்கிட்டு போகணுமே எனக்கு காஸ்ட்லியான சூசி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கடைசியில எங்க அம்மா என்ன ஏமாத்துறாங்க அதுக்குள்ள மனசெல்லாம் தளர விட கூடாது கஸ்டமர்ஸ் வேற வரல அதுக்குள்ள எனக்கு வேற இப்படி சின்சான் கடையை பாத்துக்கோ நான் இத வந்துடுறேன் கஸ்டமர் வந்தா நான் என்னமா பண்ணனும் அம்மா திரும்பி வர வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லு சரியா என்னப்பா இது திடீர்னு என்ன விட்டுட்டு போயிட்டாங்க சரி ஷீரோ நான் இப்ப வந்துடுறேன் அது வரைக்கும் நீ கொஞ்சம் கடையை பாத்துக்க இங்க வரவங்க எல்லாம் தேவையில்லாத பொருட்களை நிறைய வாங்குறாங்க வாங்க சார் வாங்க இந்த பேண்ட பாருங்க என்கிட்ட பல வகையான பேண்ட் இருக்கு சும்மா பாருங்க வாங்க சார் வாங்க பேண்ட பாருங்க ஹலோ அங்கிள் அங்கிள் வணக்கம் சின்சன் வணக்கம் 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 ஒரு சின்ன பையனை இப்படி பண்ண வச்சிட்டீங்களே நீயே எல்லாத்தையும் பண்ணிட்டு பழைய தூக்கி எம்எல்ஏ போடுறியா அது சரி நனகாக நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க நான் சும்மா செகண்ட் ஹேண்ட் துணி எல்லாம் வாங்க வந்திருக்கேன் அப்ப சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க பாருங்க பாக்குறேன் ஆஹா இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு இன்னும் பாருங்க பாருங்க எதை எடுக்கிறதுனே தெரியலையே நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு தேவையான ட்ரெஸ் நான் செலக்ட் பண்ணி தரேன் அம்மா நீ என்ன வேலைக்கு போற முதல்ல உங்ககிட்ட காசு இருக்கா அப்புறம் குடுக்கறேனே அப்படி எல்லாம் கடன் கொடுக்க முடியாது என்னது அடுப்பாங்க பா மனசாட்சியே இல்லாம பேசுறாரு இவர் கடையில வாங்க வேண்டாம் நீங்க எங்க கடைக்கு வாங்க
ஷின்சான், நீங்களும் கடை போட்டிருக்கீங்களா? ஆமா, அங்க ஆப்பிள் சம்பந்தப்பட்டதெல்லாம் இருக்கும். ஆப்பிள் இல்லப்பா, அப்பரல். ஓ, மாத்திட்டாங்களா? சரி வாங்க போலாம், சீக்கிரம் வாங்கக்க. ஓ, அண்ணா, உங்களை என் கடைக்கு நான் கூட்டிட்டு போறேன். சரி, நான் வரேங்க. வா, அத பாரு. ஆச்சரியமா இருக்கு, ஒரு நாய்க்குட்டி கடைய பாத்துக்குது. ஆமா, உங்க கடைய யார் பாத்துக்கிறாங்க ஷின்சான்? கவலைப்படாதீங்க, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட தான் நான் என் கடையில உட்கார வச்சிட்டு வந்திருக்கேன், அவன் பாத்துப்பான். என்ன, அது நம்ம கடை தானா? என்ன உங்க கடையில இவ்ளோ கூட்டம்? எப்படி இருக்க ஷீரோ, நீ பாக்க ரொம்ப அழகா இருக்கியே. உன்ன மட்டும் கொஞ்சிராங்களே, ஹீரோ என்னோட திறமைய நானும் காட்டுறேன், அப்புறம் என்னையும் கொஞ்சுவாங்க பாரு. வாங்க 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 வாங்க, நியாயமான விலையில என்ன வேணாலும் வாங்கிட்டு போங்க, வெறும் 1000 தான். உடனே எல்லாரும் ஏமாந்து போயிடாதீங்க, 1000 ரூபாய் இருந்தத உங்களுக்காக இலவசமா குடுக்க போறோம். ஷின்சான், நீ நிஜமாவா சொல்ற? ஆமாங்க, இங்க இருக்கிற கடையெல்லாம் பாக்கும்போது ஏதாவது